ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்க உள்ள பிரேரணை ஒன்று தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் எஸ் பி திசா நாயக்க தெளிவூட்டினார். அரசாங்கத்தை கலைத்து தேர்தலை நடத்தும் எண்ணத்தை கைவிடுமாறு நாம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கோருகின்றோம். 120, 122, 123 பேர் எம்முடன் இணைய வந்தனர். அரசாங்கம் கலைக்கப்பட்ட போது உறுப்பினர்கள் தப்பி ஓடினர். பாராளுமன்ற தேர்தலை 2020 அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடத்துவோம். தேர்தலுக்காக ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானியை 7ஆம் தேதிக்கு பின்னர் ரத்து செய்வதில் சிக்கல் ஒன்று காணப்படலாம். எனினும் தீர்வை வழங்க முன்னரும் அந்த வர்த்தமானியை ரத்து செய்து தேர்தலை ரத்து செய்வதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது.